விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு வர சிறுகடிக்கா ஆசை சீரியல் மூலமா தமிழக ரசிகர்கள் மத்தியில ரொம்பவே பிரபலமானவங்க தான் நடிகை கோமதி பிரியா இவங்களோட யதார்த்தமான நடிப்புக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருந்துட்டு இருக்காங்க இவங்க தமிழ்ல மட்டும் இல்லாம மலையாளத்திலையும் நடிச்சிட்டு வராங்க அதுலயும் செம்புநீர் பூவ அப்படிங்கிற சீரியல்ல ரேவதி கேரக்டர்ல மெயின் ஹீரோயினா நடிச்சிட்டு வராங்க அதுல இவங்களோட கேரக்டர் ரொம்பவே சூப்பரா இருக்கனால அந்த சீரியல் மூலமாவும் பல பேர் இவங்களுக்கு ஃபேன் ஆகிட்டு இருக்காங்க இந்த நிலையில திடீர்னு நடிகை கோமதி பிரியா அவர்கள் கதைகள் எதுவுமே சொல்லாம செம்பு நீர் பூவு அப்படிங்கிற சீரியல் இருந்து இருக்காங்க இது அந்த சீரியலோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் சோகத்தையும் மட்டும் தான் உருவாக்கி இருக்கு அது மட்டும் இல்லாம நல்லா போயிட்டு இருக்க சீரியலை விட்டு ஏன் விலகினாங்க அப்படின்னு பல கேள்விகள் கேட்கப்பட்டு வந்துட்டு இருக்க நிலையில ரீசெண்டா நடிகை கோமதி பிரியா அவர்கள் மறைமுகமா அவங்களோட இன்ஸ்டா பேஜ்ல யாருக்கும் உங்களோட வாழ்க்கையை அழிக்கிற பவரை கொடுக்காதீங்க ஆமா அவங்க உங்களை கஷ்டப்படுத்தலாம் ஆனா நீங்களா அலோ பண்ணாம உங்களை யாராலயுமே அழிக்க முடியாது நீங்க ஒரு ஃபைட்டர் இவ்ளோ நாள் நீங்க கடந்த நடந்து வந்த விஷயத்த நினைச்சு பாருங்க எப்பவுமே எதையும் விட்டு கொடுக்காதீங்க அப்படின்னு யாருக்கும் மறைமுகமா அட்டாக் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஸ்ட்ராங்கா இருங்க உண்மை கொஞ்சம் டைம் எடுக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சில ஹேஷ்டேகையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும் நடிகை கோமதி பிரியா அவர்களுக்கு இந்த சீரியலோட செட்ல ஏதோ பெருசா சண்டை நடந்திருக்கு அப்படிங்கறது தெளிவா தெரியுது சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை கோமதி பிரியா அவர்கள் செம்புநீர் பூவு அப்படிங்கிற சீரியல்ல இருந்து விலகினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க